வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நம்மள பலர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, முடிவுகளை எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். முடிவுகள் எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. எல்லா முடிவுகளுமே இல்லாட்டியும் பெரும்பாலான முடிவுகள் வந்து நம்ம கையில இருக்குது அப்படிங்கிறது தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமா ஒரு சின்ன குட்டி கதையை இன்னைக்கு நான் படித்தேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கந்தன் அப்படிங்கிறவரு ஒரு காஃபி ஷாப் வச்சிருந்தாரு. அவருக்கு சண்டேல பார்த்தீங்கன்னா பிஸி ஒர்க் இருக்கும், எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அவருக்கு பயங்கர தலைவலி. அந்த தலைவலியை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியாம அவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே கடையை பார்த்துக்க சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டோருக்கு போறாரு. அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல மாத்திரை வாங்கிட்டு கவனிக்கிறாரு. அங்க இருக்கிற பார்மசிஸ்டை காணாம், கடையில் இருக்கிற பொண்ணுகிட்ட கேட்கிறாரு, எங்கப்பா அவரு அப்படின்னு. அவருக்கு தலைவலிங்க தாங்க முடியாம இருந்தது, அதனால உங்க கடையில காஃபி சாப்பிட போயிருக்காருங்க, தலைவலி குறைஞ்சிரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது, தீர்வுகள் நம்மகிட்டே இருக்குது, நாம தான் வேற பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி தான் நம்மகிட்ட தீர்வுகளை நம்ம வச்சுக்கிட்டு வேற எங்கெங்கேயோ தீர்வுகளை நிறைய இடங்கள்ல தேடிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல தீர்வுகள் உங்ககிட்ட இருக்குதான் தேடி பாருங்க, எல்லாமே சுபமா இருக்கும். நண்பர்களே, இந்த சின்ன கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.